எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து காமன் மிஸ்டேக்ஸ் இன் ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபார்மல் லெட்டர்ஸாக இருக்கட்டும், இமெயில்ஸ் ஃபார்மல் இமெயில்ஸாக இருக்கட்டும், எதுலேயுமே வந்து நம்ம இந்த மாதிரி மிஸ்டேக்ஸாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ என்ன மாதிரி காமன் மிஸ்டேக்ஸ் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பண்ணுறோமோ அதை ஓரளவுக்கு இங்கே கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த வீடியோவோட ஃபோக்கஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து கோப்அப் வித் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறது தப்பு. கோப் வித் அப்படின்றது தான் வந்து ஆக்சுவல் ஃப்ரேஸு. கோப் வித்துன்னு தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஹீ இஸ் ஹேவிங் எ ஹார்ட் டைம் கோப்பிங் வித் இஸ் டாட்டர்ஸ் இல்னஸ். கோப்பிங் அப் அப்படின்னு இந்த இடத்துல போட்டிங்கன்னா கோப்பிங் அப் வித் அப்படின்னு நம்மளாக சொல்கிறது வந்து ராங். மேபி யூ வாண்ட் டு சே கீப் அப். கீப் அப்புன்னு சொல்கிற இடத்துல நீங்கள் வந்து கோப் அப்னு நீங்கள் போட்டு மிஸ்டேக்கன்லி அப்படி பண்ணிகிட்டு இருந்துருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் இன்னுமே. அடுத்தது வந்து சில்ட்ரன். சில்ட்ரன்றது வந்து சைல்டுனா எல்லாருக்கும் தெரியும், சைல்டுனா ஒரு சிங்குலர், ஒரு சைல்டை குறிக்குது. சில்ட்ரன்றது ஆல்ரெடி ப்ளூரல் தான், அதில் போயிட்டு எஸ் போட்டு சில்ட்ரன்ஸ் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சில்ட்ரன் அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போட்டால் அது வேறு, ஓகே. பட் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இஸ் ராங். த வேர்ட் சில்ட்ரன் இஸ் ஆல்ரெடி ப்ளூரல், ஸோ டு நாட் ஆட் அன் எஸ், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு. அது வந்து ரொம்ப தப்பு. இன்ஃபர்மேஷன் இஸ் அன் அன்கவுண்டபிள் நவுன். அதை வந்து கவுண்டே பண்ண முடியாது, அது எவ்வளோ இருக்குது. அது வந்து இட் குட் பி எ ஃபேக்ட் அபவுட் சம் ஒன் ஆர் சம்திங். வி டு நாட் யூஸ் இன்ஃபர்மேஷன் இன் த ப்ளூரல் ஃபார்ம். ஸோ தெர் இஸ் நத்திங் லைக் இன்ஃபர்மேஷன்ஸ். அது அதோட ஒரு இன்னொரு ஒரு பாயிண்ட் பாருங்கள். அண்ட் வி டு நாட் யூஸ் இட் வித் த ஆர் ஆன். அ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம். ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படி தான் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எனிவே. நிறைய பேர் பேசும்போது எனிவேஸ், ஆல் த பெஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. எனிவேஸ்ன்னெலாம் ஒரு வேர்டே கிடையாது. எனிவேன்றது வந்து ஒரு அட்வர்ப், ஓகே. ஸோ எனிவே அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கரெக்ட். எனிவேஸ்ன்றது சில பேர் வந்து கலோக்கியலாக பேசும்போது யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்லாங் மாதிரி கூட சொல்லலாம், அந்த எக்ஸ்ட்ரா அந்த எஸ் ஆட் பண்ணுறது. பட் நீங்கள் வந்து ரைட்டிங்கில் எந்த இமெயிலையோ ஆர் யார்ட்டையும் ஃபார்மலாக பேசும்போதோ வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கணும். எனிவேஸ்ன்னு ஒன்று கிடையவே கிடையாது, எனிவே தான் இருக்குது. அடுத்தது ரிவர்ட் பேக் வெர்சஸ் ரிவர்ட். இதில் எது கரெக்ட்? ஓகே, ரிவர்ட் இட் செல்ஃப் மீன்ஸ் டு ரிட்டர்ன் ஆர் டு கோ பேக். ரிவர்ட்னாலே வந்து சம்திங், சம் ஐடியா டு கோ பேக் ஆர் ரிட்டர்ன் சம்திங், அதுதான் ரிவர்ட்னாலே அர்த்தம். ரிவர்ட்டிங் பேக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோ பேக் பேக், ஆல்ரெடி பேக் தான், அதில் பேக் பேக்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து ராங். இந்த ரிவர்ட் பேக் அப்படின்லாம் சொல்லாதீங்க. ரிவர்ட்ன்றதே வந்து ஆல்ரெடி பேக் தான். அதே மாதிரி தான் ரிப்ளை பேக்கும். ரிப்ளைன்றதும் வந்து ஆல்ரெடி கன்வேஸ் த ஐடியா ஆஃப் கெட்டிங் பேக் டு சம் ஒன். ஸோ ரிப்ளை பேக் அப்படின்னு சொல்கிறது வந்து ரிடண்டண்ட்டாக இருக்குது, தேவைக்கு அதிகமாக இருக்குது, ரிப்பீட்டடாக இருக்குது. ஆல்ரெடி ரிப்ளைன்றதே பேக் தான். அதேமாதிரி ஆன்சர் பேக், ரெஸ்பாண்ட் பேக் அது மாதிரிலாம் வந்து சொல்லாதீங்க. எல்லாமே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னு நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து கோப் அப் வித் பார்த்தோம், அது வந்து தப்பு. கோப் வித் தான் ஆக்சுவல் ஃப்ரேஸு. சில்ட்ரன்றது ஆல்ரெடி ப்ளூரல், ஸோ சில்ட்ரன்ஸுன்றது வந்து கிடையாது. இன்ஃபர்மேஷன்றது வந்து அன்கவுண்டபிள் நவுனு, ஸோ அதில் வந்து ப்ளூரல்லாம் சேர்க்கக்கூடாது. எனிவே அப்படின்றது வந்து அட்வர்பு, அதில் எனிவேஸ்ன்றதுலாம் வந்து சேர்க்கக்கூடாது. அப்படிலாம் அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. அடுத்தது வந்து ரிவர்ட் பேக் அப்படின்றது வந்து ரெடண்டண்ட்டாக இருக்கும். ஸோ ரிவர்ட்டுன்னு சொன்னால் போதும். அதே மாதிரி தான் ரிப்ளை பேக் சொல்லக்கூடாது, ரிப்ளைன்னு சொன்னால் போதும். சேம் ஃபார் ஆன்சர் பேக். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை தேங்க்யூ, பை பை.